வணக்கம். வேளாண் மற்றும் வட்டார செய்திகள். ஈ வாடகை விவசாயிகளுக்கு வேளாண் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் முக்கிய அறிவிப்பு. உள்நாட்டு மீனவர்கள் மீன்பிடி வலைகள் வாங்க 50% மானியம். 2023-24 ராபி பிரச்சாரத்திற்கான தேசிய மாநாடு ஏற்பாடு. இதன் நோக்கம் என்ன? செய்திகள் வாசிப்பது தெய்வபிந்தியா தங்கதுரை. இன்றைய விரிவான செய்திகள். வேளாண்மை பொறியியல் துறையின் இயந்திரங்களை பயன்படுத்திடும் சிறு குறு விவசாயிகள் மானியத்தை பெற்று பயனடையுமாறு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கேட்டுக்கொண்டுள்ளார். தற்போது நிலவி வரும் வேளாண் தொழிலாளர்கள் பற்றாக்குறையினை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு விதைப்பு முதல் அறுவடை முடிய அனைத்து சாகுபடி பணிகளையும் வேளாண் இயந்திரங்கள் மூலமாக மேற்கொள்வதற்கு 697 நில மேம்பாட்டு இயந்திரங்களும் மேலும் 101 சிறுபாசன திட்ட கருவிகளும் விவசாயிகளுக்கு அரசு நிர்ணயித்து குறைந்த வாடகையில் வழங்கப்பட்டு வருகிறது. இவ்வியந்திரங்களை விவசாயிகள் உழவன் செயலியில் வேளாண் இயந்திரங்கள் வாடகைக்கு என்பதை கிளிக் செய்து எவ்வகை இயந்திரம் தேவை என்பதை தேர்வு செய்ய வேண்டும். இதன் பின்னர் இ வாடகை தோன்றும். அதில் உங்களுக்கு விருப்பமான விருப்பத்தை தேர்வு செய்து பயன்பெறலாம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்நாட்டு மீனவர்களுக்கு மீன்பிடி வலைகள் வாங்கிட 50 விழுக்காடு மானியம் வழங்குதல் திட்டம் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜானி டம் வர்கீஸ் தெரிவித்துள்ளார். அதன்படி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்நாட்டு மீனவர்களை ஊக்குவித்திடும் விதமாக மாவட்ட மீன் வளர்ப்போர் மேம்பாட்டு முகமை உறுப்பினர்கள் உள்நாட்டு மீனவ கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் மீன்பிடி வலைகள் வாங்கிட 1 அலகிற்கு ஆகும் செலவினமான ₹20,000 50% பின்னிலை மானியம் ₹10,000 வழங்கப்படுகிறது. எனவே இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க விரும்பும் உள்நாட்டு மீனவர்கள் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இயங்கி வரும் நாகப்பட்டினம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை உதவி இயக்குனர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விண்ணப்பம் பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை 2023-24 ராபி பிரச்சாரத்திற்கான தேசிய மாநாட்டை ஏற்பாடு செய்தது. இந்த மாநாட்டின் நோக்கம் முந்தைய பயிர் பருவங்களில் பயிர் செயல்திறனை மதிப்பாய்வு செய்து மதிப்பிடுவது மற்றும் மாநில அரசுகளுடன் கலந்தாலோசித்து ராபி பருவத்திற்கான பயிர் வாரியான இலக்குகளை நிர்ணயிப்பது, முக்கியமான உள்ளீடுகளை வழங்குவதை உறுதி செய்வது மற்றும் புதுமையான தொழில்நுட்பங்களை பின்பற்றுவதை எளிதாக்குகிறது. பயிர்களின் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்க அரிசி கோதுமை போன்ற அதிகப்படியான பொருட்களிலிருந்து எண்ணெய் வித்துகள் மற்றும் பருப்பு வகைகள் மற்றும் அதிக மதிப்புள்ள ஏற்றுமதி வருமானம் தரும் பயிர்கள் போன்ற பற்றாக்குறை பொருட்களுக்கு நிலத்தை மாற்றுவதற்கான வேளாண்மை பயிர் திட்டமிடுதல் அரசின் முன்னுரிமையாகும். கிருஷி ஜாகரன் ஏற்பாடு செய்யும் மில்லினியர் ஃபார்மர் ஆஃப் இந்தியா விருதில் உங்கள் பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. மேலும் விவரங்கள் அறிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்க்கவும். மேலும் விவசாயம் சார்ந்த தகவலை அறிய தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.